அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் நவராத்திரி வழிபாடு தோன்றிய காரணம் நவராத்திரியின் சிறப்பு பற்றியும் அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறை கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தேவி மகாத்மத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்று இரண்டு அசுரர்கள் இருந்தனர் அவர்கள் தெய்வங்களிடம் வரம் பல பெற்று தங்களை அழைக்க யாருமில்லை என்று தலைக்கணம் பிடித்து திரிந்தனர் அவர்களது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் அல்லலுற்றனர் தவசீலர்களால் வேள்விகளை செய்ய முடியவில்லை அனைவரும் இந்த இரண்டு அசுரர்களையும் கண்டு அஞ்சி நடுங்கினர் இனியும் இப்படியே போனால் மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று எண்ணிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சிவனிடம் முறையிட்டனர் பிரம்மனையும் சேர்த்துக்கொண்டு என்ன செய்வது என்று ஆலோசித்தனர் ஆண்கள் யாராலும் அந்த இரண்டு அசுரர்களையும் வெல்ல முடியாது என்பது வரம் தேவர்களும் மூவர்களும் அன்னை ஆதி சக்தியை நோக்கி பிரார்த்தித்தனர் மக்களின் துன்பம் கண்டு சகியாத அவளும் மிக அழகான மங்கையின் வடிவம் கொண்டு பூமிக்கு வந்தாள் அவளுடைய அழகுக்கு யாரும் நிகரில்லை என்பது போல விளங்கினாள் பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரும் தங்களுடைய சக்திகள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அன்னைக்கு அழித்துவிட்டு சிலை என ஆனார்கள் அதே போல இந்திரனும் திக்கு பாலகர்களும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அழித்துவிட்டு சிலையாக நின்றார்கள் அப்படி அவர்கள் நின்றதால்தான் அதை குறிக்கும் வகையில் பொம்மை குழு வைக்கும் பழக்கம் வந்தது அன்னை அந்த ஆயுதங்களை பத்து கரங்களில் தாங்கி போர்க்கோலம் கொண்டு சும்ப நிசும்பர்களை அவர்களது படைத்தளபதிகளான மது கைடபன் இரத்த பீஜனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாள் அவள் வெற்றி பெற்ற தினமே விஜயதசமி ஒன்பது நாட்கள் போர் விடாமல் நடைபெற்றது அதனாலேயே நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் ஏன் ராத்திரி ஒன்பது பகலில் கொண்டாடலாம் என்று கேள்வி எழுவது சகஜம் அந்நாட்களில் போருக்கு என்று சில சட்ட திட்டங்கள் உண்டு மாலை நேரம் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு போர் புரிய மாட்டார்கள் படைகள் தங்கள் கூடாரங்களில் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள் அப்போது அன்னையின் படைக்கு ஊக்கம் கொடுக்கவும் மறுநாளைய போரில் உற்சாகமாக போரிடவும் வேண்டி அன்னையை குறித்த ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இது ஒன்பது இரவுகள் நடைபெற்றது அதனாலேயே நாம் நவராத்திரியாக கொண்டாடி வருகிறோம் நவராத்திரியில் எவ்வாறு அம்பிகையை அலங்காரம் செய்ய வேண்டும் நவராத்திரி நாட்களில் அம்பிகையை வெவ்வேறு வடிவங்களில் அலங்கரித்து வணங்க வேண்டும் அம்பிகையை முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமியின் அம்சமாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரு தேவியாக வழிபட்டு வருகின்றனர் நவராத்திரியின் முதல் நாள் தேவியான மகேஸ்வரி பாலா மது கைடபர் அழிவுக்கு காரணமான தேவி இரண்டாம் நாள் வழிபடப்படும் கௌமாரி குமாரியாக போற்றப்படுகிறாள் அவளே ராஜ ராஜேஸ்வரியாகவும் ஆராதிக்கப்படுகிறாள் மூன்றாவது நாளுக்கு உரிய வராகி கன்னியா கல்யாணி என்று அழைக்கப்படுகிறார் நான்காம் நாளில் அருள்பவல் மகாலட்சுமி இவள் ரோஹிணி என்று அழைக்கப்படுகிறாள் ஐந்தாம் நாள் வைஷ்ணவியாகவும் மோகினியாகவும் அலங்கரிப்பர் ஆறாவது நாளுக்குரிய விசேஷம் இந்திராணி அன்று சர்பராஜ ஆசனத்தில் தேவி அமர்ந்திருக்கும் கோலத்தில் பூஜை செய்வது வழக்கம் ஏழாம் நாள் மகா சரஸ்வதி சுமங்கலி என அழைக்கப்படுகிறார் எட்டாவது நாள் நரசிம்மி தருமி நரசிம்மி வடிவின் சினம் தனிந்த கோலம் இது அன்று அன்னை அன்பே உருவாக அருள்பாலிக்கிறாள் ஒன்பதாம் நாள் அம்பிகை சாமுண்டி மாதா அம்பு அங்குசம் தரித்த லலிதா பரமேஸ்வரியாக அன்னையை வழிபடுவது வழக்கம் பத்தாம் நாள் அசுரர்களை அழித்து அம்பிகை பெற்ற வெற்றியை குறிக்கும் விஜயதசமி அன்று அன்னை வெற்றி திருமணங்களாக அலங்கரிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறார் இந்த வடிவங்களில் தேவியை தரிசித்து வழிபடுவதால் நவநிதிகளும் பெற்று நீடூழி வாழ்வர் என்பது ஐதீகம் ஆண்டுக்கு இருமுறை நவராத்திரி கொண்டாட வேண்டும் என்கிறது தேவி புராணம் சித்திரையில் வரும் நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி என்றும் புரட்டாசியில் வரும் நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்றும் பெயர் இவ்விரு காலங்களும் எமனுடைய கோரைப் பற்களுக்கு சமம் கோடை குளிர் என பருவ காலம் மாறும்போது நோய் நொடிகள் பரவும் இந்த ஆபத்திலிருந்து மக்களை காக்கும்படி தேவியை பூஜிக்க வேண்டும் கோடையில் நடந்த சித்திரை நவராத்திரி காலப்போக்கில் மறைந்துவிட்டது புரட்டாசி சாரதா நவராத்திரியே இப்போது வழக்கத்தில் இருக்கிறது நவராத்திரி பூஜையை தெய்வங்களும் தேவர்களும் கூட செய்து பலன் பெற்று இருக்கின்றனர் நாரதர் அறிவுரைப்படி ராமர் கடைபிடித்து இராவணனை அழித்து சீதையை மீட்டு வந்தார் கண்ணபிரான் சியமந்தக மணி காரணமாக அடைந்த அபவாதம் இப்பூஜை செய்ததால் நீங்கியது பஞ்ச பாண்டவர்கள் பாரத போரில் வென்றதும் இந்த பூஜை செய்ததால்தான் தான் தீய சக்தி மேலோங்கும் போது காத்திட வேண்டினால் அம்பாள் சண்டிகையாக ஒன்பது கோடி வடிவங்கள் எடுத்து தீமையை அழித்து நன்மை செய்வாள் என தேவி மகாத்மியம் கூறுகிறது நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் பூஜை விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இயலாதவர்கள் அஷ்டமி நாளில் மட்டுமாவது விரதமிருந்து பூஜை செய்யுங்கள் விஜயதசமி தினத்தில் அம்பிகை அசுரர்களை அழித்து வெற்றிவாகை சூடினால் ஆணவம் சக்தியாலும் வறுமை செல்வத்தினாலும் அறியாமை ஞானத்தினாலும் வெற்றி கொள்ளப்பட்ட தினம் என்பதால் வீரம் செல்வம் கல்விக்குரிய தேவியரான துர்கை லட்சுமி சரஸ்வதி என முப்பெரும் தேவியிற்கும் உரியதாக இதை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அன்றைய தினம் புதிதாக தொடங்கும் எல்லா காரியங்களும் எளிதாக வசமாகும் என்பது ஐதீகம் அபிராமி அந்தாதியினை படிப்பது மிகவும் சிறந்த பலனை தரும் நம் வாழ்வின் இன்னல்கள் நீங்கி தேவியின் இன்னொருளை பெற்றுத்தரும் வழிபாட்டு நியதிகளை சொல்லித் தருகிறது நவராத்திரி நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவில் அம்பாளை தியானித்து பூஜித்து வழிபட வேண்டும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி